நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் சுப்பிரமணியன் அவர்களை, அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பரசு அவர்களை, மாநில பொருளாளர் ஆ கிருஷ்ணன் அவர்களை, இந்த நலச்சங்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள் சதீஷ் ரவி பங்கேற்றுதலை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களே, என்னுடன் வருகை தந்திருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லதுரை அவர்களே, இந்த கொட்டு மழையிலும் ஒருவர் கூட இடம்பெயராமல் நனைந்து கொண்டே இந்த நேரில் பங்கேற்று நம்முடைய கோரிக்கைகளுக்காக வலு சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த நலச்சங்கத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 மணிக்கெல்லாம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துவிட வேண்டும் என்று காவல்துறையினர் உங்களுக்கு நெருக்கடி தந்திருப்பார்கள். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்பது நாம் அறிந்த உண்மை. எனவே அதையெல்லாம் தாண்டி இப்போது 6 மணி ஆக போகிறது. மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அனைவரும் ஒருவர் கூட கலைந்து போகாமல் அனைவரும் காத்திருந்து இந்த போராட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருப்பதற்காக மீண்டும் ஒரு முறை உங்களை பாராட்டவும் வாழ்த்தவும் நன்றி சொல்லவும் வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகள் தமிழக அரசு கட்டாயம் இதை பரிசீலிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களையெல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்கள் முதன்மையான கோரிக்கை. இந்த நலச்சங்கம் வைத்திருக்கிற கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வை காண வேண்டும். விரைவில் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்து ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் வலியுறுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் நலச்சங்கம் முன்னெடுத்த போராட்டம் வெற்றி பெறும், நம்பிக்கையோடு இருங்கள். ஒரு நாள் போராட்டத்தில் எதையும் நாம் சாதித்துவிட முடியாது. நாம் வெற்றி பெறுகிற வரையில் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே தேவைப்பட்டால் மீண்டும் சேப்பாக்கத்திலே போராடுவோம். அப்போது இவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மீண்டும் சேப்பாக்கத்திலே நாம் கூடுவோம். அப்போது இவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் மறுபடியும் நாம் சேப்பாக்கத்திலே கூடுவோம். அந்த உறுதியை இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த துறை சார்ந்த அமைச்சரோடு நான் தொடர்பு கொண்டு தொலைபேசி மூலமாகவோ நேராகவோ தொடர்பு கொண்டு உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கட்டாயம் கேட்டுக்கொள்வேன், கட்டாயம் வலியுறுத்துவேன். எனவே நீங்கள் போராடுவதில்தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அடிக்கடி எப்படி போராட முடியும், ஒரு தடவைதான் சென்னைக்கு வர முடியும் என்று நீங்கள் கருதக்கூடாது. எப்பாடுபட்டாவது நமக்கு பணி நிரந்தரம் கிடைக்கிற வரையில் தொடர்ந்து போராடுவது என்கிற சூளுரையை இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் மேற்கொள்வோம் மேற்கொள்வோம் என்று சொல்லி உங்களுக்கு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாய் இருப்போம் என்பதையும் இந்த இடத்தில் மீண்டும் சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.